ഗ്ലോറി ടു ജീസസ്. ആണ്ടവരും അരുമരക്ഷകരുമാക്കിയ യേശു ക്രിസ്തുവൻ ഇനിദാന നാമം മഹിമയടയട്ടും. ക്രിസ്തുവുക്കുള്ള അൻപാനവർകളെ, ഉങ്ങൾ അനവർക്കും യേശു ക്രിസ്തുവൻ ഇനിദാന നാമത്തിൽ അൻപിൻ നൽവാഴ്ത്തുക്കളെ തെരുവിത്തു കൊള്ളുകേൻ. അൻപാനവർകളെ, ഇന്ന് ഒരു ചില തകവലുകളെ ഉങ്ങളിടം കൂറലാമെന്ന് ക്രിസ്തു യേശുവുക്കൾ വരുമ്പുകേൻ. അൻപാനവർകളെ, കടന്ന സെപ്റ്റംബർ 22 2024 അൻ്റു ECI ദേവാലയത്തിനുടേ പ്രഥമ പേരായർ ഡോക്ടർ എസ്ര സർഗുണം അവർ ഇന്ന് ഉലകത്തെ വിട്ട് മഹിമയ്ക്കുൾ പ്രവേശിത്താർ. അവരുടെ അടക്കാരാധന ചെന്നൈ കീഴ്പാക്കത്തിലുള്ള ക്രിസ്തവ കല്ലറ തോട്ടത്തിൽ 26 സെപ്റ്റംബർ 2024 അൻ്റു നടപ്പെട്ടത്. അത് അടക്കാരാധനയെ പറ്റി ഒരു ചില തകവലുകളെ ഉങ്ങളിടം പകർന്നു കൊള്ളുകേൻ. ചെന്നൈയിൽ 25 സെപ്റ്റംബർ 2024 അൻ്റു ഭയങ്കരമായ മഴ, അത് നാൾ മുഴുവതും മഴ പെയ്തു കൊണ്ടേ ഇരുന്നത്. അതേപോൽ സെപ്റ്റംബർ 26 2024 അൻ്റും വിടിയക്കാലം എഴുമ്പി പാർക്കുമ്പോൾ മഴയുടെ അതേ കാലനിലാൻ ഇരുന്നത്. ചില വിനാടികൾക്കുൾ മഴ പെയ്യും എന്ന ഒരു കാലനില. സൂര്യൻ വെളിയേ വരവേ ഇല്ല, സൂര്യനെ പാർക്കവേ മുടിയവില്ല. ഉണ്മയാകെ നാനും നനത്തേൻ മഴ കണ്ടിപ്പാക പെയ്യും എന്ന്. ആനാലും നാൻ യേശപ്പാവിടം ജപം പണിനെ, യേശപ്പാ ഇയർക്കൈ ഇന്ന് അടക്കാരാധനയ്ക്ക് സാധകമാക അമയ വേണ്ടുമെൻ്റ്. നാൻ മറ്റുമല്ല പല കോടി വിശ്വാസികൾ ജപം പണിനാർക്ക് ആണ്ടവർ അത് ജപത്തെ കേട്ട് അൻ്റയ്ക്ക് മഴയേ പെയ്യവില്ല. മഴ പെയ്യാത്തത് ഒന്ന്, സൂര്യനെ വെളിയേ വരവില്ല. ചെന്നൈയിൽ വെയിലേ അൻ്റയ്ക്ക് വെയിലേ അടിക്കവില്ല. പൊതുവാക മധ്യാനം 12 മണിക്കെല്ലാം വെളിയേ സെല്ലുമ്പോൾ ഒരു നിമിഷം വെളിയേ സെൻഡാലേ വിയർവയാക സിന്തും. ഉണ്മയാകവേ നാൻ എഗ്മോറിലിരുന്ന് അത് കീഴ്പാക്കം അവിടെ ഇല്ലത്തിക്കും അവിടെ ഇല്ലത്തിലിരുന്ന് അത് കീഴ്പാക്കം കല്ലറി തോട്ടത്തിക്കും നടന്നുതാൻ സെൻഡേൻ. സൂര്യനേ ഇല്ല, നടപ്പതിക്ക് എന്ത ഒരു ടയർഡും ഇല്ല. എന്നുടേ വാഴ്ക്കയിൽ ചെന്നൈയിൽ ഇപ്പടി ഒരു കാലനിലയെ പാർപ്പത് മുതൽ മുറ. ലക്ഷക്കണക്കാന മക്കൾ ഇന്ന കാലനില ഇരുന്നതാൽ വന്ന് ചേർന്നാർ. മക്കൾ വരുവതക്കാന കാലനിലയെ ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു അമൈത്തു കൊടുത്താർ. വാനഗരത്തിൽ അവരുടെ ഉടൽ മക്കളുടെ സാക്ഷിക്കാക വിശ്വാസികളിൻ സാക്ഷിക്കാക വയ്ക്കപ്പെട്ടിരുന്നത്. തിരളാന മക്കൾ വന്നാർകൾ, ലക്ഷക്കണക്കാന മക്കൾ പാർത്ത് സെൻഡാർകൾ. വിശ്വാസികൾ പല സാക്ഷികളെ സൊന്നാർകൾ,
உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர்கள் வந்தார்கள், பேசினார்கள். அதேபோல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள், பல அமைச்சர்கள் வந்தார்கள். பிறகு அவருடைய உடல் பல லட்சக்கணக்கான மக்களுடன் அவருடைய இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அங்கிருந்து அவருடைய உடல் அவருடைய அவருக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த கல்லறை தோட்டத்திற்கு, அதாவது கீழ்ப்பாக்கம் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற்றார்கள். பல ஆயிரம் போதகர்கள், பல லட்சம் விசுவாசிகள் இந்திய நாட்டினுடைய பல மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். ஊர்வலத்தில் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்களுடைய மகள் பிஷப் கதிரொளி மாணிக்கம் அவர்கள் தலைமையேற்று, உடன் மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், கூட கடந்து வந்தார்கள். கானா பாலா பல இன்னிசை பாடல்கள் அடங்கிய வாகனங்கள், பலர் நேரடியாகவே பாடல்களை பாடி முன் சென்றார்கள். போதகர்கள் பாடினார்கள், விசுவாசிகள் பாடினார்கள், ஜனக்கூட்டங்கள் திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த ஊர்வலத்தின் மூலம் மகிமைப்படுத்தி கடந்து சென்றது. கடைசியாக அந்த அடக்க ஆராதனை பல லட்சம் மக்கள் முன்னிலையில் தமிழக அரசினுடைய மரியாதையுடன் காவல்துறை 30 குண்டுகள் முழங்க மரியாதை அரசு மரியாதையுடன் போதகர்கள் ஐயா அவர்கள் பல போதகர்கள் ஜபத்துடன் அவரை அடக்கம் செய்தார்கள். பல ஆயிரம் மக்கள் அவருடைய கல்லறையில் மண் போடுவதற்காக காத்து நின்றார்கள். எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாய்ப்பை தந்தார் அந்த அடக்காரதனில் பங்கு பெறுவதற்கு. நான் இதை ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதை சம்பாதித்தாலும் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதுதான் ஞானம். வேதம் அப்படி சொல்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பதோ சொத்து சம்பாதிப்பதோ ஒன்று உண்மையாகவே அது ஞானம் கிடையாது. பைபிளில் பல இடங்களில் கூறியிருக்கிறது, அநித்தியமான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக பல கோடி ஆத்து மக்களை, பல கோடி குடும்பங்களை ஆண்டவருக்கு ஆயதாயப்படுத்துவதுதான் சிறந்தது. இந்த அடக்காராதனில் எனக்கு அதை உணர முடிந்தது. அவருடைய வாழ்நாளின் இறுதி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை இறுதி வரை அவர் செய்து இந்த உலகத்தை விட்டு விண்ணுலகத்திற்கு கடந்து சென்றார்.
நான் உண்மையாகவே இதிலிருந்து கற்றுக்கொண்டது, நம்மால் இயன்றவரை நம்முடைய வாழ்நாளின் இறுதி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக எதையாவது செய்ய வேண்டும். திரள் கூட்டம் ஆத்துமாக்கள், பல லட்சம் ஆத்துமாக்கள் அவர் சம்பாதித்திருக்கிறார், பல ஆயிரம் சபைகளை உருவாக்கியிருக்கிறார். ஒரு சபையுடன் அவர் துவங்கிய ஊழியம் இப்போது லட்சம் சபை என்கிற லட்சியத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நம்மால் இயன்றவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக பல கோடி குடும்பங்களை, பல கோடி ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்போம். அதற்கு மட்டும்தான் பரலோகத்தில் அங்கீகாரம். நீங்கள் உலகத்தில் மற்ற எதை சம்பாதித்தாலும் அது எந்த விதத்திலும் நமக்கு லாபமாக இருக்காது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.